ஐயா வள்ளலார் அவர்கள் பிறந்த இடம், வாழ்ந்த வீடு, அவர் தண்ணீரில் விளக்கேற்றிய இடம், அவர் திருவருப்பா எழுதிய விநாயகர் கோவில், அவர் குறிப்பதற்காக சீடர்களால் தோன்றப்பட்ட 3 அடி ஆழமுள்ள கிணறு, அவர் பல் துளுக்கிய வேப்பங்குச்சியால் கோடு போட்டு ஏற்படுத்திய வற்றாத நீரோடை, பசிப்பினியை போக்க ஏற்றிய அணைய அடுப்பு, வள்ளலார் மீது உள்ள வழக்குக்காக வள்ளலார் நேரில் வந்து ஆஜரான நீதிமன்றம் ஏற்றிய அணையா விளக்கு, இறுதியாக அவர் மறைஞ்சதாக சொல்லப்பட்ட அந்த திறக்கப்படாத அறை, இது எல்லாமே போன காணொளியில நேரடியாக பார்த்தங்க. வள்ளலார் அவர்கள் மறைஞ்சதாக சொல்லப்படும் அறையின் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவரிடம் கேட்டோம். அவர், வள்ளலார் மறைவை பற்றி எனது தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறேன், அதாவது எனது தாத்தாவின் தந்தை வள்ளலார் மறையும் போது உடன் இருந்ததாக சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றார் அப்படின்றத இந்த காணொலியில பாப்பங்க. இது டூர் இந்தியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோவில்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள், இந்த மாதிரி இடத்திற்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் முத்துரங்கம்பா. முத்துரங்கன். எங்கள் அப்பா பேர் ராமச்சந்திரன். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சித்தி வளாகம் மேட்டுக்குப்போ இந்த இடத்துல. ஆமாம். அதாவது அவர் ஜோதியான இடத்துல. ஆமாம். சரி, இது ஜோதியான இடம். நீங்கள் இப்போ அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆமாம். இதுக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தூரம் ஐயா? ஒரு 25 மீட்டர். 25 மீட்டர். பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. ஐயா வள்ளலார் ஐயா விட பக்கத்து வீட்டில் தான். ஆமாம். இருக்கீங்க. ஆமாம். இப்போ ஐயா ஜோதியானா இல்லைங்களா? ஆமாம். அது இந்த இடம் தானா? அந்த இடம் தான். இதே இடம் தான். ஆ, அது எந்த அந்த இடம் தாங்கிறதுக்கு உச்சிதமாக வந்த ஒரு காரணம் என்ன சொல்கிறேன் சொல்லுங்க. அப்போ வந்து இந்த கிராமத்தில் இது ஒரு கூரை குடிசை. இந்த கூரை குடிசையை போட்டு நம்ம கிராமத்துக்காரர்கள் பூரா ஸ்ரீரங்கத்துலன்னு ஐயரை வரவழைப்பாங்க. அந்த ஐயரை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை அந்த அந்த கூரை குடிசையில் வந்து தங்குவாங்க. எப்படி? இது ஒரு கூரை குடிசை. அதாவது இந்த இடம். ஆமாம். இந்த இடம் வந்து ஒரு கூரை குடிசைங்களா? ஆமாம். இது உள்ள தான். இது உள்ள கூரை குடிசை இருக்கு. ஓஹோ, இது உள்ள இது கவர் பண்ணன் தான். இது அதுக்கு மேலே வந்து புதுசாக கட்டப்பட்டது. இது கவராக உள்ளே இருக்க கூரை குடிசையா? ஓகே ஓகே ஓகேங்க. இதுக்கு நேராக இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நேராக கரெக்டாக இருக்கு. சரி. அப்போது வந்து இந்த கூரை குடிசையில் வந்து இந்த ஸ்ரீரங்க ஐயர் இருக்காங்கல்ல, அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறை வேணா வருவாங்க. வந்து எல்லாருக்கும் வந்து இந்த சமர்ப்பணம் வச்சுட்டு போவாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் அவங்க வந்து தங்கத்துக்காக போட்ட கொட்டா தான் அது. இவருக்கு போட்ட கொட்டா இல்லை, இவருக்கு போட்ட இதுவும் இல்லை. இல்லை, அவருக்காக இவங்க யாரும் போடல. ஸ்ரீரங்கத்து ஐயர் வந்தால் வருஷத்துக்கு ஒரு முறை தங்கி இந்த 3 ஊரையும் சமர்ப்பணம் வச்சுட்டு வசூல் வாங்கிட்டு போவாங்க. அதுக்காக போட்ட, அவங்க தங்கறதுக்காக போட்ட கொட்டா அது. கொட்டா இல்லை, ஒரு குடிசை. கொட்டா இல்லை, குடிசை. 4 பக்கமும் செவரு, ஒரு மட்டமான. சரி, இவர் வந்து எல்லா இடத்தையும் மாற்றிக்கிட்டு வந்துட்டார். 5 திருமுறை எழுதிட்டார். 6ஆம் திருமுறை எழுத நம்மக்கிட்ட இங்கே தண்ணீர் விளக்காரச்சு கருங்குழிக்கு வந்துட்டார். இப்போ மேட்டுக்கு போய் வந்துட்டார். இவருடைய நடவடிக்கையை பார்க்கும்போது இங்கே என் கிராமத்து ஆளுங்க, எங்களோட தாத்தாவுடைய அப்பா, அவங்க வந்து ஒரு 5 பேர் சீடர்களாக சேர்ந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவாங்க, உங்களுக்கு தங்கறதுக்கு இடம் தரேன், நல்லா யூக்கமாக பண்ணு, இந்த இடத்த உங்களுக்கு தரேன், அது வரலையும் உங்களுக்கு இந்த இடத்த நான் சாவி தரேன், நீங்கள் இதில் தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இந்த 6ஆம் திருமுறை இங்கே எழுதிட்டார். இது சமர்ப்பணம் வைக்கிறதுக்கு அந்த வருஷத்துக்கு முறை வருவாங்களா? அது வந்தாங்க. இந்த சாமி தங்கியிருந்தாரா? இந்த புராணத்தெல்லாம் பார்த்தாங்களா? சாமி இன்னும் நான் வந்து இந்த ஊருக்காரங்கிட்ட இனிமேல் கொண்டு நான் இந்த ஊருக்கு வரல, என்னை விட எங்களை விட பெரிய ஆளை கொண்டாந்து இங்கே வச்சுருங்க, நான் இன்னும் இங்கே வரலன்னு அதோடு அவனை போட்டேன். அவர் சில சித்துக்கள்லாம் ஆடிட்டுருக்கார். ஏன்னா இந்த 5 பேருக்கும் நல்ல அந்த ஊர்க்காரங்களுக்கு நல்ல ஒரு பழக்கமாகி சில பச்சில மூலிகையில் 6ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும் அது. ஆனால் நீங்களே படித்து பார்த்தா தெரியும். அதில் இதில் வந்து நம்பிக்கை ஏற்பட்டு இவர் ஒரு மகான் அப்படின்னு சொல்லி
அவர் எனக்கு தங்க வச்ச உடனே அவர் என்ன பண்ணார், நான் ஒரு கொஞ்ச காலம் நான் ஒரு ரெண்டு பொட்டி வச்சுருக்கேன், சித்தாம்பழம் பொன்னாம்பழம் ரெண்டு பொட்டி வச்சுருக்கேன், நான் எழுதின விளக்கு இருக்கு, ஏத்தின விளக்கு இருக்கு, இங்கே சித்திலாகத்து வந்து அதை அணையாத பார்த்துங்க, என்னுடைய இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது. எப்போன்னா இவர் ஃபஸ்ட்டு 7 நாள் உள்ளே போகிறேன், இவர் டெஸ்ட் பண்ணுறாரு மகா அந்த 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 கூட இருக்கிறவங்கள நம்ம எப்படி மறையிறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 7 நாள் அவர் டெஸ்ட் பண்ணுறார். யார் நண்பர்களை ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களுடைய சம்மந்தோடு நம்ம மறைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாள் நான் உள்ளே போகிறேன், மேலே கூரை தான் வீட்டை பூட்டிங்க, நான் 7 நாள் சென்று வரண்டா அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உண்மை. இவங்க தான் பூட்டிக்கிறாங்க, அவர் பூட்டிக்கல, ஊர் மக்கள் பூட்டுறாங்க, ஊர் மக்கள் தான் பூட்டுறாங்க, ஊர் மக்கள் இல்லை அந்த சீடர்கள், அவங்களோட சீடர்கள் பூட்டுறாங்க, ஏன்னா ஊர் மக்கள் பூரா பூட்டல, ஊர் மக்கள் அதாவது அவங்க அந்த ஊர் ஆமாம் அவங்க முன்னிலையில் இது சரி 7 நாள் எப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு தான் பூட்டுறாங்க. சரி இந்த ஆள்கிட்ட ஏதோ சித்து இருக்குது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் பூட்டுறாங்க. 7 நாள் சென்று தான் அந்த அந்த காலண்டர் கிடைக்காம அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கறிக்கோடு கறி அந்த அடுப்பு கறி இருக்குல்ல அந்த அடுப்பு கறியை கிழிச்சு இன்றைக்கி 1 நாள் ஆச்சு, நாளைக்கு 1 நாள் ஆச்சு, இப்படி 7 நாள் ஓட்டி அவனும்லாம் அந்த 7வது நாள் போய் திறக்கும் போது வர்றார். உயிரோடு வரான்னா எப்படி போனானோ அந்த ஆள், சாப்பாடு அண்ணன் தண்ணி அங்கே உள்ளமே எதுவுமே கிடையாது, தயிர்க்கு இது உள்ளதான் இருக்குது வந்துட்டார். அது இப்போ இந்த இந்த 5 பேரும் அவர் வந்து கட் பண்ணிட்டாரா எப்படி, அதாவது போய் மறைய வந்த உடனே நல்ல பேர் வாங்கிட்டார். சரி இவர் பெரிய மகான் எப்படி இருந்திருக்காரு, அப்போ இவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லி பெரிய பேராயிடு. ஏன்னா எங்கள் அப்பாவோட தாத்தா சொன்னது தான், எங்கள் அப்பாவோட அப்பா சொன்னது என்கிட்ட இது. இப்போ எங்கள் அப்பா என்ன இருக்கார், பெண்ணை போய் கேளுங்க, இன்னும் உயிரோட இருக்கார், 97 வயசு. அடுத்தது முடிய போகுது அவருக்கு, அவர் சித்து முடிய போகுது, அவர் ஞானம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது யாருக்கு தெரியும். 48 நாள் இருக்க போகிறேன், அந்த 7 நாள் முடிஞ்சு போச்சு, 48 நாள் இருக்க போகிறேன். நான் உள்ளே போன உடனே கதவை சாத்திங்க, ஆனால் பூட்டிங்க, பூட்டி சாவி வச்சிங்க, இன்னும் 48 நாள் கழிச்சாதான் என்ன நீ பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஜாதி சொல்லிட்டு உள்ளே போகிறார். அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, சாமி 7 நாள் இருந்த நான் உங்கள் மகிமை தான் விட்டோம், 48 நாள் நீ அண்ணன் தண்ணி இல்லாமல் எப்படி உள்ளே இருப்ப அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க, கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அப்போது அதுக்கு என்னுடைய பசி என்னாலே தீர்க்க முடியும், என்னுடைய பசி என்னால் தீர்த்துக்க முடியும், நீங்கள் நல்லா இருங்க, ஆனால் 48 நாள் சென்னால் தான் கதவை திறக்கலாம், இல்லைன்னா திறக்க முடியாது. பூட்டுறியாடுனு சரி பூட்டிக்கிறேன் சாமி, சரி இது பூட்டினாலும் எங்களுக்கு என்ன லாபம், நீங்கள் செய்கிறதில் வந்து இந்த உலகத்துக்கே பெரிய நன்மைகள் இருக்கான், உங்களுக்கு இல்லைடா இந்த உலகத்துக்கே பெரிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நன்மைகள்னு சொல்ல, இந்த உலகத்துக்கே வந்து நன்மைகள் உண்டு, அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிருக்காரு. அதை வச்சு தான் என்ன பண்ணிட்டேனோ, சரி 47ஆ சரி பூட்டு, 47 கோடு குடிச்ச உடனே 41வது கோடுக்கு இல்லாத முடியல எப்படி முடியல இன்னும் 7 நாள் இருக்குது, சே போய் தான் திறந்து பாப்போமே அப்படின்ட்டு சாவி எடுத்துகிட்டு போய் திறந்தா திறக்க மாட்டேங்க தான், இவனோ பூட்டினா பூட்டு தானே திறக்க முடியல. அவர் தான் சொல்லிட்டார 48 நாள் சென்னாதான் திறக்கும், இல்லைன்னா திறக்காது.
அப்புறம் போய் திறந்து பார்த்தா துறக்கில் சாமி சாமின்னு கூப்பிட்டா எந்த ஒரு இது இல்லை. சரி இன்னும் ஏழு நாள் தானே அப்படின்ட்டு அந்த 47வது நாள் போய் சாயந்தரம் திறந்தா திறக்குது பூட்டு. 48 கழிச்சு தான் பூட்டு திறக்குது. திறக்குது வராரு வெளியே. எப்படி வர்றாரு? எப்படி போனானோ மனுஷன் அப்படி வரானோ. நான் நானும் என் கண்ணாலையை பார்த்தேன் சொன்னேன். அப்புறம் இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அந்த கத்தா அப்படியாச்சு அப்பா அப்படியாச்சு இவங்கெல்லாம் அஞ்சு பேர் எங்கள் ஊரில் இருந்தவங்கெல்லாம் உண்மைதான். கடைசியில் என்ன பண்ணிட்டாரு இவர் ஏமாத்திட்டார். யாரு? ராமலிங்க சாமி ஏமாத்திட்டார். எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சிங்கடா நான் வந்து இப்போ வந்து நான் வரத்துக்கு 2.5 கடிகை ஆகும் நான் இத்தனை நாள் இருந்தேன் எப்படி எப்படி ஏமாத்திருக்கான் பாரு. அவன் சொல்லு நீ கோச்சிக்காது. ஆமாம் எங்கள் மக்களோட கூடி இருந்து எப்படி ஏமாத்திட்டார் பாரு. ஏய் நான் எல்லாம் உங்களுக்கு செஞ்சேன் போனேன் இந்த விளக்கெல்லாம் கொண்டு போய் வச்சிங்க சிச்சை போய் பொறிச்சு போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2.5 கடிகளில் வந்துடும் பிடிங்கடா. அதுதான் அப்படின்னு சொன்னவொடனே ஏமாந்துட்டாங்க. ஏன்னா 47 நாள் இருந்தார், 48 நாள் இருந்தார், 2.5 கடிகளில் வராங்கிறாரு பூட்டு. இனிமேல் வந்து நமக்கு சீக்கிரம் வருவார், நம்மக்கிட்ட நமக்கிட்டே இருப்பார் அப்படின்ட்டு 2.5 கடிகள்னு ஏமாந்துட்டானோ. அந்த நேரம் தெரியல பூட்டிட்டானோ. அது யார் சொல்லு? தெரியல. அந்த கணக்கு எடுத்துகிட்டு வந்தால் சொல்லு. இதுங்க விற்பாடு தான். அர்த்தம் தெரிந்தால் எப்போ ஒரு வரம் தெரியும். ஆமாம் இதுக்கு தான் வந்து நான் கணக்கு தேடிட்டு இருக்கேன். அது இன்னுமே எனக்கு வேணாது. ஐயோ நான் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டாக தேடிட்டு இருக்கேன். அது எவனாலையும் எந்த ஒரு தமிழ் பண்டாட்டிலையும் என்னால் என்கிட்ட சொல்ல முடியல. கண்டுபிடிக்க முடியல. கடிகைன்னா எவ்வளோ? அதுங்க விற்பாடு என்ன பண்ணிட்டேங்க சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்படி ஆன உடனே என்னடா அதை போய் திறக்க முடியல அப்படின்ன உடனே வில்லேஜ் வியோகிட்ட போய் அப்போ ஊருக்காரங்க சொல்லி இந்த மாதிரி ஆகிட்டுதே திறக்க முடியல அவன் செத்தானா இருக்கான்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு மேலே ஆகிட்டுது 2.5 கடிகளில் வரணும் திறக்க முடியல எங்களால் சாவியும் திறக்க முடியல 50 நாள் ஆகிட்டுது நாங்கள் ஊருக்காரங்க பூரா வரோம் நீ போய் அதை பிரித்து ஆளை தூக்கு அப்படின்னு இருக்காங்க. வந்தான் அவன் வந்து பார்த்தான் திறந்து பார்த்தான் திறக்க முடியல. இதுக்கு மேற்கொண்டு நான் திறக்க முடியாது. இதுக்கு வந்து கலெக்டரு அப்போ வந்து வெள்ளைக்காரன் அந்த ஆளுக்கு நான் அந்த ஆள் வந்தால் தான் அப்படின்ட்டானான். அப்போ தான் அப்போ வந்து இது அங்கே கென்ட்ரிபீட்டர் ஐஏஎஸ் கென்ட்ரிபீட்டர் அந்த ஐஏஎஸ் வந்து தான் அப்போ வந்து இங்கே பஸ் வசதி கிடையாது குதிரை வண்டியில் வந்து இந்த ஆள் திறக்க வந்திருக்காரு. அவர் யார் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு திறக்க வந்திருக்காரு. அந்த ஒரு ரூம்பை திறப்போம் யார் அவன் எப்படி அப்படின் ஞானி என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்திருக்காரு போல் இருக்கு. அப்புறம் அவர் வந்தவொடனே வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அப்புறம் சாவியை கேட்டிருக்காரு. சாவி கேட்டவுடனே கொடுத்துட்டாங்க. விவோ முன்னில் இல்லை அந்த இப்போ விவோ அப்போ கிராம முகேஷ்தர் அவன் கொடுத்தவொடனே வாங்கி திறந்தா திறக்க முடியல. திறக்க முடியல. திறக்க முடியல என்ன பண்ணிட்டாரு? சரி இங்கே கொல்லம் யாராக இருக்கானா அப்படின்னு கேட்டிருக்காரு. இரும்பு வேலை செய்கிறோம் இந்த தெருவு பூரா கொல்லம் இந்த பாரு இந்த மயிலுக்கு அந்த அண்ணன் பூரா கொல்லம். அப்போ உள்ள தச்சன் வந்தான் ஏன்னா கலெக்டர் வந்திருக்காரு. வந்தவொடனே இந்த பூட்டை ஓடுறான்ருக்கான் அந்த ஆள். யார் அப்படியாப்பட்ட ஆள் அவன் இந்த பூட்டை ஓட வெட்டு அப்படின்னு அந்த ஆளை வெட்டு போய் வச்சு வெட்ட சொல்லிருக்காங்க. அவன் நெல்ல வந்து வந்து கடைசியாக காற்று சொல்கிறாருன்னா வெட்டு போய் வச்சு வெட்ட போகிறான். சுற்றி எடுத்து அடிக்கும்போது கண்ணு தெரியல. சுற்றி எடுத்து அந்த பூட்டை வெட்டும்போது அவனுக்கு கண்ணு தெரியல. சாமி என்னை வெட்டும்போது நான் எல்லாம் சுற்றி எடுத்துட்டேன் வெட்டும்போது நான் அடிக்கும்போது எனக்கு கண்ணு தெரியல நான் எங்கே அடிக்கணும்னு தெரில அப்படின்ட்டானான். முடிஞ்சு வச்சா என்னடா இது இன்னொரு கொல்லனை கொடுத்தான். நீங்கள் விடா அவன் என்ன போய் புடுவானு தெரிலன்னு அவன் வந்தான்.
ரம்பம் போட்டார, அந்த போட்ட ரம்பம் போட்டார் இருக்கா? ரம்பம் இல்லைங்க, நான் வேறு ஏதாவது அத்துறேன் இருக்கிறேன், என்னால் முடியல சாமி. முடிஞ்சு போச்சு. உடனே என்ன போட்டார் அவர், கிராமத்தில் ஆழ்வார் இருக்காங்களா, நாலு பேர் இருக்கு, என்ன இது கூரை, இது கூரை, நல்லா யூக்கம், இப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு யூக்கம் வரணும். பூட்டெல்லாம் துறக்க முடியல, வெறும் கூரையை பிரித்தா உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். போதுமா ஏணி வச்சு? ஆ, உடனே அந்தாலும் என்ன பண்ணிட்டான், சரி ரெண்டு ஆள் கூட்டுவாங்க, பெட்டியாக அதான் இருக்காங்களா, அப்போ உள்ளவன் வெட்டியாக இருக்காங்கல்ல, அந்த மணிகாரரை கூட கொடுக்கணும். அவனை மூணு பேர் வந்திருக்காங்க. ஒயரே இருந்த கீரை கூரையை பிரிடா, இந்த இது இந்த புட்டை உடைக்கிறது கொள்றது எதுவுமே இன்னுமே தேவையில்லை. அவன் கண்ணுத்த இல்லைங்கிறான், இவனுக்கு யாருக்கும் இல்லைங்கிறான், என்ன தான் அவன்கிட்ட சக்தி இருக்குது, யார்தான் உள்ளே இருக்கான் பார்ப்போம், கூரையை பிரிட்டா உள்ளே பார்ப்போம். இதுதான் உண்மை. ஆனால் இவர் பூட்டிக்கல, கூட்ட சொன்னது பூரா இவருடைய யார், இவருடைய சீடர்கள். இவர் உள்ளே போய் பூட்டிக்கலையே, யாரா சொல்லுவாங்க, அவர் உள்ளே போய் பூட்டிக்கிட்டாரு, அவர் உள்ளே போய் பூட்டிக்கிட்டாரு, அவர் உள்ளே போய் பூட்டிக்கவே இல்லையே, நம் சீடர்களை விட்டு வெளியில் தான் போய் பூட்ட சொன்னார். இதுதாங்க பெரிய இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட். உடனே கூரையை பிரிக்க போகணும், ஏணி வச்சு உயரை அனுப்பிச்சிட்டாங்க. உயரை ஏறி அனுப்பிச்சோடனே ஏணி உயரை ஏறிருக்கு, இருநூறு மூணு பேர் ஏறிருக்கணும் தலையாரி. அப்போது யாரையும் எதையும் எதையும் பண்ணலை, யாரையும் எதையும் தப்பு பண்ணலை. அது ஆக மொத்தம் ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்துகிட்டு ஆடுது, என்ன பண்ணுவேன் அந்த கூரையில், அந்த கூரை மேலே யாரையும் எதையும் கொத்தலை, பூட்டை உடைக்க முடியல. நீ கூரை பிரிட்டான்ட்ட கலெக்டரு, நீ கூரையை பிரிட்டான்னு அவன் ஏறுறான், அவன் உயரை ஏறி கூரையை பிரிக்க போகிறான். கூரையை பிரிக்க போகும்போது உயரை ஒரு நல்ல பாம்பு உன்னை வந்து அப்படியே படம் எடுத்து காட்டுது, நீ என்ன பண்ணுவ? இதுதான் உண்மை. இதை பார்க்குறான் அந்த கலெக்டரு, சாமி என்ன சா ஐயா என்னங்க ஐயா, அது நல்ல பாம்பு உயரை வந்து படம் எடுத்தா இருந்தது எங்கேயாவது என் கொத்துட்டா என்ன பண்ணணும், ஏ இறங்குடா 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 வேலை முடிஞ்சு. இதில் ஏதோ மகத்தம் இருக்கு, முடிஞ்சு பிடிச்சா. அதோட வந்தோன்னா அந்த ஆள் வந்து எல்லா பக்கையும் எடுத்தான், கிட்டத்தட்ட மூணு மாதம் டிரான்ஸ்லேஷன் பண்ணான் அந்த தமிழ்லேருந்து ஆங்கிலத்தில். அதுக்கு ஆளை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணோம், இவன் எப்படிப்பட்ட ஆள், என்ன இது, இந்த புக்கு ஆறு திருமணில் என்ன இருக்குது, இந்த மூணு மாதம் வரலையும் அதை படித்து பார்த்துருக்கான். அப்போது இதில் ஏதோ ஒரு திறமை இருக்குது அப்படின்னு படித்து பார்த்தால்தான் அவன் வந்து தான் அந்த ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த கூரை கொட்டாயை சுற்றி கல் எழுப்பி ஒரு பேக்கிங் பண்ணிட்டார். அப்போ அவர் பண்ணது பேக்கிங் பண்ணி மேலே வந்த கூரைக்கு மேலே துத்தநாகத்தை போட்டார், துத்தநாகத்தை கிடு. இதெல்லாம் உண்மை. அந்த கூரை இருக்கவே மேலே இந்த கூரை வந்து மக்காதா, இதுக்கு மேற்கொண்டு இந்த ஆளை வந்து நம்ம வந்து இவன்கிட்ட இவன்கிட்ட நிறைய சக்தி இருக்குது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபவுண்டேஷன் பண்ணி அந்த கதை மட்டும் இருக்கும், அந்த கதை மட்டும் வச்சு ஃபவுண்டேஷன் பண்ணி அந்த கூரையை வந்து மேலே வந்து துத்தநாகம் போட்டார். அந்த துத்தநாகம் போட்டவர் அவர், இவர் பெரிய மகான், இவங்ககிட்ட நிறைய சக்தி இருக்குது அப்படின்னு அந்த ஆள் உணர்ந்து சொன்னார்னு என்கிட்ட சொல்கிறாங்க. அதை நான் வந்து அது எனக்கு அது அந்தளவு நாம் எப்படி கண்டுக்க முடியும். அதை முடிஞ்சவொடனே அப்புறம்தான் இந்த கோயில் வந்து அறநிலையத்துக்கு போச்சு. அறநிலையம் வந்து இதுக்கு ஏகப்பட்ட சொத்து இருந்தது. இப்போ இந்த லெவலுக்கும்
அந்த உண்டியல் இருக்குல்ல, இதுக்குள்ள ஒரு அறை இருக்கு. அந்த அறை வந்து கூரை வீடு. அந்த கூரை வீட்டை வந்து பேக்கிங் பண்ணியாச்சு. பேக்கிங் பண்ணவர் யாரு? அந்த கரெக்டர். பேக்கிங் பண்ணி அந்த கூரை வீட்டை பேக்கிங் பண்ணி துத்தநாக தகுடு போட்டார் வயிறை. இவன் பெரிய மகான். ஏன்னா அந்த 3 மாதம் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தான் பாரு, ஆறு திரும்பியும். ஏய், இவன் பெரிய மகான், இவன் இவங்ககிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு விற்பாடு தான் அவர் அதை பண்ணார். அதுக்கு விற்பாடு தான் இப்போ பொள்ளாச்சி மகானிங்க வந்து அதுக்கு மேற்கொண்டு மேலே சந்தன மரம் போட்டார். இப்போ 3 பேக்கிங்கில் இருக்குது. அதுக்கு மேலே ஒரு கூரை, 5000 கூரை, துத்தநாக தகுடு, அதுக்கு மேலே சந்தன மரம். சரி, இப்போ என்னன்னா இப்போ உள்ள திறந்தா கூரையை பார்க்கலாம். இருக்கு அந்த கூரை, 5000 அந்த கூரை வீடு. கூரையை பார்க்க முடியாது, நான் பார்த்துட்டேன். நீங்க பார்த்து? நான் பார்த்துட்டேன். எப்படி பார்த்தேன்னு இல்லை. அதான் எப்படி, அவரு உங்க காலத்துக்கு முன்னே கூரை போட்டுப்பாரு. இவர் வந்து பொள்ளாச்சி மகாலிங்க வந்தார்ல, அப்போ துத்தநாக தகட்ட பிரிச்சானோ நைட்டு 12 மணிக்கு. யாருக்குமே தெரியாத பிரிக்கிறானோ நைட்டு போதுக்குள்ள இந்த துத்தநாக தட்டை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் பக்கத்து கூடாச்சா? சரி, இன்றைக்கி பிரிக்குதா பாப்போம், போய் பார்ப்போமே அப்படின்ட்டு நான் தச்சையெல்லாம் வந்தேன். சேப்பா வந்தேன், பிரிக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஏற்றேன் நான் வயிறை, வேற ஏற்றேன். அப்போ மகாலிங்க இருக்கார். அப்பாவுடையாச்சி மாமா இப்ப வந்து முத்திரங்க தரவே மாட்டாங்க. அதை நீ தொட்டுக்கும் நான் வேணா அட்ரஸ் தரேன் போய் வர. ஆனால் அந்த தைப்பூசம் வரும்போது சாவி எடுத்து வரும். அந்த சாவி எடுத்துட்டு வந்தால் இந்த ரூமை திறக்கலாம், அந்த ஜன்னலை திறக்கலாம். ஆக மொத்தம் அந்த பூட்டு சாவி இருக்கும், அந்த பூட்டு சாவி இருக்கும். அதை மட்டும் திறக்க முடியாது. திறக்க மாட்டீங்க? முடிஞ்சால் திறங்க, முடிஞ்சால் திறங்க. இந்த 2 பெட்டி சொன்னீங்களா, அதில் என்ன? அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. கவனமாக பார்த்துங்கன்னு சொன்னார்ல, சித்தம்பலம் பொன்னம்பலம் சொன்னல. அது வள்ளூர்காரங்க அங்கேருந்து வந்தாங்க. இந்த பொட்டி ரெண்டையும் தூக்கி அந்த பொட்டி அந்த வண்டியில் வச்சு தூக்கி கொண்டு போய் அங்கே ஞானசபையில் வச்சுட்டாங்க. அங்கே இருக்குது, நான் வேணால் காட்டுறேன்வா. அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, அதில் எங்கே திறக்கிறதுன்னு தெரியாது, அதில் என்ன இருக்குன்னு ஒன்று தெரியாது, அதில் எந்த பக்கம் திறக்கிறதுன்னு தெரியாது. இப்படி வள்ளலார் மறைவை பற்றி பலரும் அறியாத தகவல்களை கேட்டு மெய் சிலிர்த்த நாங்கள் வள்ளலார் கடைசியாக ஏற்றப்பட்ட அந்த ஜோதியை வணங்கிவிட்டு விடைபெற்றோங்க. வள்ளலாரை பற்றி சொல்லணும்னா இன்னும் நிறையா இருக்குங்க. உலகத்தில் உள்ள மற்ற ஞானிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இந்த வள்ளலார்னு சொல்கிறாங்க. தனது கொள்கைக்கென்று ஒரு மார்க்கத்தையே உருவாக்கினாருங்க. தனது மார்க்கத்துக்கென்று தனி சங்கத்தையும் நிறுவினாருங்க. தனி கொடியையும் நிறுவிருக்காரு, தனி மந்திரத்தையும் கண்டவருங்க. தனது வழிபாட்டுக்கென்று தனி சபையும் கண்டவருங்க, தனி பத்திரிகையும் தொடங்கியவருங்க. இவரை கடைசியாக வாழ்ந்த சித்தர்னு இந்த ஊர் மக்களால் சொல்லப்படுதுங்க. மேலும் இவரது சேவையை இந்திய அரசு கருத்தில் கொண்டு 2007 August 17 இவரது அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்ததுங்க. இது டூர் இண்டியா சேனல். வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், தொன்மையான கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு நேரடியாக சென்று காணொலி எடுத்து போட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க.